தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ரீசெண்டா நீங்க கேட்டு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க சார். ரிப்பீட்டடா இந்த தாங்க. எதுங்க? அரபிக் குத்து. பிந்து ரீசெண்டா பார்த்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். கோஸ் கங்குபாய். சோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க அந்த மூவி. பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங். டான்ஸா இருக்கட்டும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க. மத்த சீன்ஸ் எல்லாத்துமே நல்லா பண்ணுவாரு. அது விட பெர்ஃபெக்ட், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடா பண்ற விஷயம் வந்து ஃபைட். சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல இல்லையா? எப்பவுமே டவுனா இருக்க நேரத்துல நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? எல்லாரும் சொல்ற அளவுக்கு நம்ம வச்சு கூடாது. ஏன்னா நம்ம பெயின் வெளியில காமிச்சா அவங்களும் நம்மளால கஷ்டப்படுவாங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயம் நான் இதுக்கு மேலதான் கத்துக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது ரீடேக் அப்படின்னா கூட நான் கரெக்டா சொல்லுவேன். எப்பவுமே அழகா இருக்கக்கூடிய, எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கக்கூடிய, எவ்வளவு கோவம் வந்தாலும் தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு அதை வெளியே வந்து காட்டாம எல்லாத்திலையும் அன்பு மட்டும் கொடுத்துட்டு இருக்க ஒரே பியூட்டிஃபுல்லான ஒரு குயின் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, நம்ம பிந்து அவங்களதான் சொல்லணும். பல வணக்கம். ரொம்ப நன்றிங்க. அழகாயிட்டே போயிட்டு இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் உள்ள சந்தோஷமா இருந்தா வெளியில ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கலர்ஸோட ஒரு பிரம்மாண்டமான செட்டுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஈவெண்ட் எல்லாம் வரப்போ உங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கும்? கண்டிப்பா ஒரு நான் ஃபிக்ஷன் ஈவெண்ட்னாலே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்னா டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம், காலேஜ் போயிட்டு இருப்போம், டக்குன்னு ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ் காம்படிஷன்ஸ், அது இதுனா ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் டெய்லி காலேஜ் போகிறோம். காலைல எழுந்து நைட் வரைக்கும் டயர்டாக ஸ்ட்ரெஸ் ஆகி, பட் அதுலேயும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதுலேயும் ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ இங்கே வரும்போது டோட்டலாக அப்படியே ஆப்போசிட். நம்மளுக்கான நம்மளை ஃபுல்ஃபில் ஆக்கிருக்கிறது என்டர்டைன்மெண்ட், ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுறது, அவங்கள சந்தோஷமாக்குறது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். ஸோ அதான். ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். என்ன மாதிரிலாம் பிந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க? இல்லையே. ஏங்க இந்த வாட்டி தான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மக்கள் எல்லாரையும் வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். ஓகே. பிந்து ரீசெண்டா பார்த்த ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது டான்ஸ் சாங்கா இருக்கட்டும், சரி இந்த ஸ்டெப் நம்ம போடலாம்னு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கா? அஃப்கோர்ஸ் கங்குபாய் பழ மூவி வந்திருக்குல்ல. ஸோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க அந்த மூவி. சான்ஸே இல்லை. அவங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ ஒரு உமன் எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டிங். டான்ஸா இருக்கட்டும், ரியலாகவே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹிந்தி பிக்சர் வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஒரு செம்ம ஃபீல் இருந்துச்சு. அந்த டோலிடா சாங் இருக்குல்ல, ஸோ அந்த அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கு நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 1 மினிட் அப்படி ஒரு டேக் வந்துட்டு கட் பண்ணி போவாங்கல்ல, அதில் வந்து அவங்க நான் ஸ்டாப்பாக ஆடிருக்காங்க அந்த டான்ஸ். ஸோ அவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஆத்திரம், அவ்வளோ கோபம், அவ்வளோ ஸ்ட்ரகிள், அவ்வளோ பெயின் வந்துட்டு அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெயினில் அவங்க ஆடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த பத்ரகாளி ஆடுற மாதிரி அந்த ஒரு அவங்களோட ஸ்டைலில் ஆடுவாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை.
நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக சொன்னாலும் நான் கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்குள்ளார அந்த கோபம் பாசம் எல்லாமே ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சீன் வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். நம்ம இப்போ கோபமாக இருந்தோம்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சீன் வரும், அது எப்படி இருந்துன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் அதுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில டைமில் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இது பற்றி அது இது பண்ணிட்டு இருப்போம், எமோஷ்னல் சீன் வந்துடும். ஸோ அதில் இந்த ட்விஸ்ட் ஆகிட்டு நம்ம வந்து அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வேவ் லென்த்தில் ஆக்டிங் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ சேலஞ்ச். ஸோ எமோஷ்னலாக இருக்கப்ப இந்த ரொமான்ஸ் சீன்லாம் இருப்பாங்களே, இந்த ஹீரோ பாருங்க நீங்கள் நல்லா சிரிங்க நல்லா ரொமான்டிக் கொடுங்க அப்படின்ற எப்படி இருக்கும்? ஆ இருக்கும் பட் இட்ஸ் எ ஒர்க் ரைட். ஸோ டைரக்டர் சார் அவங்க சொல்ற ஒரு இதுல பண்ணி. சோ அந்த மாதிரி. ஓகே, ரீசன்ட்டா நீங்க கேட்ட ரிபீட்டடா கேட்டிட்டு இருக்க சாங் ரிபீட்டடாவா? ரிபீட்டடா இந்த தாங்க எதுங்க அரபிக் குத்து. அங்க வந்து எங்க போனாலும் எங்க போனாலும் அரபிக் குத்து தான். சோ அதையும் தாண்டி பிந்து வந்து எங்க வீட்டு அக்கா எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் அதிகரிச்சுட்டே போதுங்க, அந்த ஒரு மேஜிக் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? மேஜிக்ன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட ஜாஸ்தி மடங்கு கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. டே பை டே அது அதிகமாக போயிட்டு இருக்கே தவிர்த்து என்னைக்குமே குறைஞ்சதில்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், வெரி ஹாப்பி. ஸோ ஃபேன்ஸ் எப்பவுமே வந்துட்டு அவங்க இல்லைன்னா நத்திங் வியா. ஸோ ஃபேமிலி மாதிரி தான், நம்ம ஃபேமிலி மாதிரி தான் அவங்களும். டவுனா இருக்க நேரத்தில் நீங்க எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? பிந்து எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பாங்க அவங்கள? டவுனாக இருக்கும்போது இன்னைக்கு நான் என்ன செல்ஃப் மோட்டிவேட் பண்ணதே கிடையாது. யாராவது அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணாதான் அது, ஏன்னா அது எப்படின்னு தெரியல. பட் இப்போல்லாம் கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு கற்றுக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல. ஸோ ஓகே, எல்லாரும் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது, ஏன்னா நம்ம பெயின் வெளியில் காமிச்சா அவங்களும் நம்மளால கஷ்டப்படுவாங்க. ஸோ இனிமேல் அது பண்ணக்கூடாது, நம்மளை நம்மளே ஓவர் கம் பண்ணிக்கணும், நம்மளை நம்மளே அது வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் நான் இதுக்கு மேலதான் கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட வாய்ஸ் உங்களை பாக்குறப்ப நாங்க சுட்டி புண்ணு அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். மெச்சூரிட்டி ஆயிட்டாங்களா பிந்து? நம்ம என்ன சரௌண்டிங்ல பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு ஒருத்தங்களை ஒரு டெய்லி நம்ம பாக்குறோம். ஸோ அவங்கள வச்சுதான் நம்ம, அவங்கள வச்சுதான் நம்ம கத்துக்கிறது. ஆஸ் அ மிரர் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளும் அப்படிதான். ஒரு சில பேர்கிட்ட நம்ம மெச்சூர்டா இருப்போம், ஒரு சில பேர்கிட்ட மெச்சூர் குழந்தைக்கு குழந்தைனா அப்படி அப்படி இப்படி போயிடும். கண்டிப்பா பண்ணலாம். ஃபைட் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லாம் எஸ்பெஷலி ஃபைட் சீன்ஸ். மற்ற சீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார். அது விட பர்ஃபெக்ட், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணுற விஷயம் வந்து ஃபைட். சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? ஸோ அந்த டைமில் அவர் ரியலாகவே அது அந்த அடி வாங்குறதா இருக்கட்டும், போய் இது பண்ணுறதா இருக்கட்டும், கீழே விழுறதா இருக்கட்டும், அவர் கண்டுக்க மாட்டார் அடிப்படுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஏன்னா என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், எங்கேயாவது அடிபட்டு போதோ ஏதாவது ஆகிடு போதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அவர் அந்த டெடிக்கேஷனில் அந்த பெர்ஃபார்மென்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற ஒரு இது மைண்டில் இருக்கிறதுனால ஸோ அது எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் எப்படி 100% நம்ம நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கணும், கரெக்டாக டெடிக்கேட்டடாக இருக்கணுன்றது வந்து ஐ லேர்ன்ட். ஃபைட் வந்திருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு குட்டி பொண்ணுக்கு நவீன் ப்ரோக்கு? சின்ன சின்ன கியூட்டான ஒரு குழந்தைங்க மாதிரி தான் ஃபைட் பண்ணிப்போம். எப்போ ஒரு ஒரு டைம் வந்துட்டு அவன் ஆலியா பாப்பா இல்லாத டைம்ல கேக் கட் பண்ணிட்டோம், ஏன் நான் இல்லாம நீங்க கேக் கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தான். ஃபைன். அண்ட் உங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே ஒரு மிஸ் ஆன ஒரு விஷயம் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அதை பத்தியும் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். நிறைய ஆல்பம் சாங்லாம் நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நிறைய நல்ல திடீர் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, ஏன் இப்பெல்லாம் அப்படி பண்றது இல்லை நீங்க? இல்ல நாங்க பண்ணுவோம், நான் பண்றேன் அப்படியா? ஆமா நான் பண்றேன், தளபதி சாங் ஆடுறேன்.
தல தளபதி கான்செப்ட்ல பண்றோம். பண்றீங்க? ஆமா, எனக்கு இவங்க பண்றாங்கதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ இவங்க ரெண்டு ஃபீமேல் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சோ இவங்க பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே, அண்ட் ரெண்டு பேர்த்துலேயும் ஒரு காமனான ஒரு க்வெஸ்சன் ஒன்று வைக்கணும். ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆன பிறகுமே வந்து அவங்க அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் அந்த மாதிரி? நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? சொல்லுங்க. பார்த்தோம். அந்த ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்களா? ப்ரொஃபைல் 0000. ஸோ ஃபேக் ஐடிஸ். ரியல் முகத்தை போட்டு பேசினாங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கு நானும் விளக்கம் கொடுக்கலாம், அவங்களும் விளக்கம் கொடுக்கலாம். ஸோ எல்லாம் ஃபேக் ஐடிஸு. ஸோ ஒரே ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபேக் ஐடிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு விதத்தில் நல்ல விதம் தான் பண்ணுறாங்க. ஏன்னா கான்ட்ரவர்சி இருந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் வளர முடியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எப்பவுமே வந்து உங்களை பாராட்டிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? முதல்ல வருது. ஏன்னா அது ஏன்னா எல்லாருமே ஒரே டைம் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லையா. அதாவது அவங்க என்ன நினைச்சு பண்றாங்களோ அதை அப்படியே ஆப்போசிட் ஆகுது. ஸோ எங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன லைக் சண்டைகள் வரும் இல்லையா? ஸோ எப்பவுமே வரும் அது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு உள்ளே நிறைய வருது. பட் நம்ம சொல்லுவோம், இதை இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீயா விடு, ரிலாக்ஸா இரு அப்படின்ட்டு. அண்ட் வந்து அதான் அதில் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நவீன் ப்ரோவை பற்றி தான் நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிந்துவா அவர்கிட்ட நீங்கள் இந்த இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்பீங்களா? இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? என்ன மாதிரி இந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் குவெஸ்டின்ஸ் வருது, நீங்கள் அதை பற்றிலாம்? இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட்லேருந்தே வருது. எப்படி வந்து எங்களை வந்து கியூட் பேர் கப்பிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் ஒரு பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரியும் வருது. ஸோ பார்த்து 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 கேட்டு 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 மைண்டில் போட்டு நாங்கள் டென்ஷன் ஆகி நாங்கள் சண்டை போட்டு அது பழகிடுச்சு. இது பெருசாக எடுத்துக்கல, அவ்வளோதான். அவ்வளோதான் வரும். இது இதுக்கு மேலேயும் வரும். என்னன்னா நான் வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வரும், பண்ணலைனாலும் வரும். ஒரு மூலையில் இருந்தாலும் வரும், ஒரு மூலையில் இல்லாமல் ஜாலியாக இருந்தாலும் வரும், ஹாப்பியாக இல்லைனாலும் வரும். ஸோ ஆஃப் ஸ்க்ரீனை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் டே ஒன்ல லைக் ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் ஜாலியாக ஆக்சுவலாக பண்ணிப்போம். அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணோம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா லைக் அதை அவங்க பர்சனலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சி, எண்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு வெளியில் ஒன்று போடுறோம்னா நம்ம அது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நம்மளோட செல்ஃபாக வெளியில் சில விஷயங்கள் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா. லைக் நம்ம ரீச் ஆகணும், அந்த ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது வந்து என்னாச்சுன்னா அவங்க பர்சனலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னா இவங்க இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ள சில விஷயங்கள் கட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது எங்களை சுற்றி இருக்கவங்களே என்ன எப்படி நினைப்பாங்க இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது? அப்போ அப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அதனால் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சொல்லப்போனால் நிறைய எனக்கு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஆமாம், எங்க நாங்கள் ஆல்பம் சாங் ஆக்சுவலாக நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ண நமக்கு அது கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுச்சு. அப்படியே டவுன்னு ப்ராஜெக்ட் டெய்லி போயிட்டு இருக்கனால டைம் இல்லை. இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல ப்ரோ. உங்கள்கிட்டையும் லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட பார்ட்னருக்கு இது எங்கேயாவது ட்ராபேக்காக இருக்கா? ஏன்னா அவங்களையும் இல்லை. சி, இவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் லைக் ஒரு மீடியா பர்சன் தான். ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் எல்லாமே லைக் அதாவது பொண்ணு வீட்டு சைட்லேருந்து விசாரிப்பாங்கன்னு இல்லையா, அந்த மாதிரி விசாரிச்சு தான் வந்தாங்க. எல்லா விஷயமும் தெரியும். தெரியாததுலாம் எதுவுமே இல்லை. ஸோ அது கிளியராக புரிஞ்சுக்கிறேன். தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மீடியாவில் இருக்கிறோம் நம்ம, சாதாரண ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இந்த ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு, கான்ட்ரவர்சியெலாம் இப்படிலாம் தெரியுதுன்ற போது. ஸோ அவங்களும் அதே மீடியாவில் இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாமே தெரியும். கேட்டாங்க, பேசணும், ஓகே தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. பக்கா. அண்ட் வந்து ஃபைனலாக இதை பற்றி மட்டும் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிடலாம்னு விரும்புகிறேன். ஆனால் பிந்து வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிந்துவோட ஆன்சர் என்னவா இருக்கு? சோகமாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். ஓகே. அண்ட் இவரோட கமிட்மெண்ட் பற்றி உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரியாக்ஷன் ஐ மீன் மேட்ச் பிக்சர்ஸ் நடக்குதுன்னு தெரியும். பட் அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது, அந்த மாதிரி அவங்க பார்ட்னர்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ரிவீல் பண்ணல. ஆமாங்க, பண்ணவே மாட்டாருங்க இவரு. அதுக்கு நாங்களும் உங்க மேல கோபமா இருக்கும், நானும் கோபமா இருப்போம், சோகமா இருக்கக்கூடாது. அண்ட் வந்து சீக்கிரமா எல்லாமே ஓகே ஆகிட்டு சொல்லலாம்ன்ற ஒரு விஷயம் தான்.
சொல்லக்கூடாது. என்னோட ப்ரொடக்ஷன்ல இருக்க டீ மாஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்காக பெர்மிஷன் எடுத்து போனேன், எதுக்கு ஆஃப் கேட்டேன்ற வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். டீ போடுற மாஸ்டர் திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கேட்டேன், கோ ஆர்டிஸ்ட் வந்து போய் டீ காஃபி அவர் அசிஸ்டன்ட் அனுப்பி கேட்டிருக்காங்க. அப்ப அவர் போடும்போது சொல்லியிருக்காரு ஹீரோக்கு அப்படின்னு, அவர் ஏதோ விளையாட்டா கலாச்சிருக்காரு போல இருக்கு, ஹீரோ ஏன் ஹீரோ தான் பொண்ணு பார்க்க போயிருக்காரு அப்படின்னு இருக்காரா. ஸோ அவர் டீ மாஸ்டர் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. பட் ஆனா யாருன்றத நானும் ரிவீல் பண்ணல, யார்ட்டோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க கிட்டயுமே நான் சொல்லல, யாருக்கு யாருக்கிட்டுமே சொல்லல. எனக்கு எனக்கே அதுக்கு முன்னாடி நாள் தான் தெரியும், எனக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஓகே எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் சர்ப்ரைஸா சொல்லலாம் எல்லாருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். சொல்லக்கூடாதுன்னு இன்டென்ஷன் கிடையாது, சர்ப்ரைஸா சொல்லணும். ஆனா எல்லாருமே நினைக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேத்துல சண்டை இல்ல, அதெல்லாம் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எவ்வளோ சண்டை வந்திருங்க, எவ்வளோ சண்டை வந்திருக்கு. பட் இது அது மாதிரிதான் வரும், வரும் அப்பப்போ நாங்க சால்வ் ஆயிடும். ஓகே அவ்வளவுதான், இது வேற ஆக்சுவலா இது வேற ப்ராப்ளம், அதை வேற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் சொல்றேன் இப்படி இருந்தாலும் பேசுவாங்க, அப்படி இருந்தாலும் பேசுவாங்க, எப்படி இருந்தாலும் பேசுவாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஐடியும் இருக்கணும், அதையும் தாண்டி நிறைய ஐடி. அதோ இது நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், யாரும் யாரையும் முடிவு பண்ண முடியாது ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து. ஒரு கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, அதாவது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க கூடாது, ஸோ அது நடந்ததா ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. புரியல இது எனக்கு என்னன்னு. ஸோ யாருடா இந்த ப்ரொஃபைல்ரா அவ்வளோ என்னடா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜீரோ ஃபாலோவர்ஸ். ஸோ எதுக்கு, அதாவது ஒரு ஒருத்தன் அதுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான், ஒரு 10 வருஷம் உழைப்பு போட்டு ஒரு இடத்துக்கு வந்து அந்த சக்சஸ் கொடுத்து ஒரு அவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடிட்டு இருக்கிற டைம்ல வந்து ஒரு 1000 மேல போயிட்டு இருக்கு எல்லா சேனலுக்குமே, லைக் ஒரு எனக்கு சேனல் கலர் தமிழுக்கே ஒரு பெரிய விஷயம். முடிக்கிறதுக்கோ இல்ல அதுல இருந்து டக்குன்னு நம்ம விலகிறதுக்கோ, சோ இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது நம்ம வெளியில போயிடணும், இவ்வளோ இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் வருது, ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்கும் டவுன் ஆகிட்டு சே நம்மளால அவ்வளோதான், இத்தனை பேர் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிசிஷனும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்காக தான் இது இது பார்த்து தான் இவ்வளோ நாள் நீங்கள் எங்களை ரசிச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்துட்டு இது மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சு, அதெல்லாம் ஒரு ரீசனே இல்லாத விஷயங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து. ஸோ அதுதான் இதாவது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதே திருடாதுக்கு எண்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு கிடையாது, அஸ் அ கோ ஆர்டிஸ்ட் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ஒத்துழைப்பு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது எண்டே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக நாங்களே நினச்சோம் 1000 முடிஞ்சிடும் அப்படின்ட்டு, ஸோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் ரேட்டிங் இன்னும் டாப்பில் வந்து நிற்கிது. ஸோ காட் வந்து நினைக்கிறாங்க ஓகே இது இப்படி போகணும் அப்படின்னு இருக்கு, ஸோ போகுது அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க சொல்கிறதுனால யாரையும் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த சொல்கிற அன்னைக்கு தான் டிஆர்பி ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் இல்லை எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பீக்ல போறது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து யாரும் முடிவு பண்ண முடியாத ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு பின்னாடி, அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும் இந்த இடத்துக்கு இந்த ரீச் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இதுல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெக்னீஷியன்ஸ்ல இருந்து, ஏன்னா ஒரு ஒரு டெக்னீஷியனும் அவன் லைஃப் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிருக்கான், அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு, அப்படிலாம் சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு, அவங்களோட வருமானங்கள் இருக்கு, ஸோ அவ்வளோ ஈஸியாக அப்படிங்க சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பட் சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வந்தது. அந்த எனக்கு மற்ற நெகட்டிவ் பேசுனது கூட எனக்கு கோவம் வரல. ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ண, ஏய் நான் நடிக்கிறேன் நான் சொல்றேன்டா, நான் சொல்லணும்டா, அதை நீ யாரா சொல்றதுக்கு? ஸோ ஒரே ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி சொல்றதுல வந்து தைரியம், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியாதவங்க தான் அதை பேசுவாங்க. ஸோ அவ்வளோ தைரியமா இருந்தா நீங்க வந்து டிவியில பார்க்காதவங்க தான் அதை போடுறான், டிவியில பாக்குறவங்க தான் ஆடியன்ஸ். ஆர்டிஸ்டா நான் ஒன்று சொல்லணும், நாங்களும் ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, பட் நானே என்னை பர்சனலாக சொல்லிக்கிறேன், ஒரு சில கமெண்ட்ஸை ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு சரி ஓகே நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது வேணாம் எதுக்கு அப்படி இப்படின்னு நினச்சி, அது பார்க்க 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 நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக ஏறிடுங்க. நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி தான் எங்கேயுமே வந்து இருக்காது, அது பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் நெகட்டிவ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்க்க பார்க்க நம்மளுக்கும் அதே மாதிரி ஆகுதுன்றதுனால நான் ஓகே ஐ குவிட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டேன், 1000 முடிச்சிடுங்க அப்படின்னு நிறைய வி கேவ் அப். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சேனலில் இருக்கட்டும், எங்கள் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்கட்டும், எதுக்குமா எதுக்கு நீங்கள் வந்து குவிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி ரீசன் இதெல்லாம் ஒரு ரீசனானோ ப்ளீஸ். நீங்க இதுக்காக எத்தனையோ பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க, அந்த ஃபேன்ஸோட லவ்வுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ ஏங்குறாங்க. ஸோ இது என்றைக்குமே இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து
நாங்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போனாலும் திருப்பி 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 எங்களை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அந்த வேல்யூ என்னன்ட்டு. ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுறத வச்சு நம்ம அந்த டிசிஷன் எடுத்துடக்கூடாது, யாரும் எடுத்த முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் கொண்டாடுற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு ஃபேக் ஐடியோட மெசேஜை பார்த்து ரியாக்ட் ஆனோம்னு வச்சுங்களேன், அது தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்களை இங்க நீங்க போல்டா ஆன்சர் பண்ணுங்க. நான் எந்த இன்டர்வியூலுமே நாங்க இவ்வளவு பேசல, இந்த இன்டர்வியூல லைக் ரொம்ப ஒரு மாதிரி இந்த விஷயங்களை பேசும்போது, ஏன்னா யாரோட வளர்ச்சியும் யாரும் கெடுக்கவும் முடியாது, வளர்த்து விடவும் முடியாது. கண்டிப்பா அவங்கவுங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கு, அந்த டெஸ்டினி வழிதான் போகும். எனக்கு ரொம்ப டைம் இல்ல, அதனால இப்ப நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனா எனக்கு அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அதனால வந்து பாடணும். ஆமா, தயவு செஞ்சு பாருங்க. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை, இந்த என்னை பார்க்கும் இல்லை, உன் வாழ்க்கை மட்டும் உன் கையில் உண்டு. வந்து தேங்க்யூ சோ மச். ரொம்ப ஸ்வீட்டாவே முடிஞ்சு. அண்ட் என்ன, ஐடி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப டைம் இல்லாதனால நம்ம இதோட கிளம்பிடலாம். கண்டிப்பா உங்களோட இன்டர்வியூ இன்னும் பெருசா பெரிய இன்டர்வியூ நம்ம உண்மையா சொன்னா ஆஃப்டர் லாங் டைம்க்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம். நிறைய ஏன்னா இவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும், எனக்கு இருக்காது, எனக்கு இருக்கும்போது அவங்களுக்கு. சோ ரொம்ப லாங் டைம்க்கு கொடுத்துருக்கோம். Thank you so much bro and all the best. Thank you. அவங்களுக்கு கேட்டதா சொல்லுங்க. And thank you தல, thank you so much.